நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை அடுத்த சின்ன நீலாங்கரை மேட்டு காலனி அம்பேத்கர் தெருவைச் சேர்ந்தவர்தான் ஹரி, வயது 36, இவருடைய அனட்டேஷன். இவருடைய மனைவிதான் கோமதி, வயது 35. இவர்களுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமும் நடந்தது. ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். கோமதி சென்னை மாநகராட்சியில் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வந்தார். ஹரிக்கு குடிப்பழக்கம் இருப்பதாக கூறப்படுகிறது. தினமும் குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த ஹரி தனது மனைவியான கோமதியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு அவருடன் தகராறு செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. கோமதி நேற்று வேலைக்கு செல்லாமல் வீட்டிலும் இருந்துள்ளார். அப்போது ஹரி மீண்டும் நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவியுடன் தகராறிலும் ஈடுபட்டார். இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியதில் ஆத்திரமடைந்த ஹரி வீட்டில் இருந்த கத்தியால் மனைவியின் கழுத்தை அறுத்துள்ளார். இதில் படுகாயமடைந்த கோமதி இரத்த வெள்ளத்தில் துடிகுடித்து அதே இடத்தில் பரிதாபமாகவும் இருந்துள்ளார். பின்னர் அதே கத்தியுடன் ஹரி நீலாங்கரை போலீஸ் நிலையத்தில் சரணமடைந்தார். உடனடியாக இன்ஸ்பெக்டரான சத்தியலிங்கம் தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று கோமதியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர். மேலும் இதுகுறித்து நீலாங்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து ஹரியையும் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகத்தில் மனைவியை கொலை செய்துவிட்டு போலீசில் கணவர் சரணடைந்ததால் அவருடைய இரண்டு பிள்ளைகளுமே தாய் தந்தையின்றி பரிதவித்த காட்சி அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியது.